ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி நீட் ஃபார் ஸ்பீட் பேபேக் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த ரேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேஸ் பயங்கரமாக இருக்கும் பிள்ளை இன்றைக்கி, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளை சேர்த்து 8 பேர் பாருங்க. 8 டிராஃபிக் ஏரியாவில் விட்டுச்சிருக்காங்க, வந்து டிராஃபிக்கில் மோதிட்டேன் நான். ரேஸ் நடக்கும்போது நம்ம போகிறதே கஷ்டம். அது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹில்ஸ் ஏரியாவே இருக்குது, கொஞ்சம் அந்த டனல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே பூந்து வர மாதிரி இருக்குது. நம்ம இதில் டிராஃபிக்கரை விட்டுருக்காங்க, நம்ம வர்றது வருங்க, அது டிராஃபிக் போகுது தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. நம்ம ரேஸ் ஓட்டுறதே இல்லை கஷ்டமாக இருக்கும், இல்லை டிராஃபிக்கரை விட்டுருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறதே தெரில. எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்காங்க, ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டு போனது ரொம்ப வேகமாக போகிறாங்க, அதை பிடிக்கவே முடியல. நான் டேர்னிங்லலாம் இது பண்ணி வரேன், ஆனாலும் நான் ஸ்லோ பண்ணும்போது அவங்க ரொம்ப ஸ்பீடாக போயிடுறாங்க. ஏன்னா டேர்னிங் வேறு இருக்கா, இது அது வேறு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் இடிச்சிட்டே இருக்கேன், இடிச்சிட்டே பாருங்கள். டிராஃபிக் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாரும் தெரிய மாட்டேது நம்மளோட வள ரேஸில் உள்ளவங்களால டிராஃபிக்கில் வரவங்களாம் தெரிய மாட்டேங்குது பாருங்க. நானும் அவ்வளோ காரும் எங்காவது ஸ்பீடாக போவோம்ல, பிக்கப் ஜாஸ்தி உள்ள கார் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அதாலே பிடிக்க முடியல, நிறைய பக்கத்தில் இது கொஞ்சம் அதில் உழுவ போயிட்டேன், பிடிக்கவே முடியல பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாம் தேர்ட் பிளேஸில் இருக்கும் பாருங்கள், ரொம்ப வேகமாக போகிறாங்க, எல்லாம் பிடிக்கவே முடியல. அவங்களுக்கு மேப்பில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ முன்னாடி போயிட்டு இருக்காங்க பாருங்கள். நானும் அப்பப்போ டர்போ போட்டு தான் வந்துட்டுருக்கேன் முன்னாடி. தேவைக்கு வந்தாச்சு நம்ம, வந்துட்டோம் நம்ம. Just a little dance. இதை நெங்கிட்டோம், பிடிக்க போகிறோம். அவன் ஃபஸ்ட்டு வர மாட்டேன்னு நினச்சேன், உள்ளே பிடிச்சிட்டோம் நம்ம. அப்படியே பாருங்கள் அப்படின்ட்டு ஒட்டு ஒட்டிக்கிட்டே வராங்க, கொஞ்சம் லைட்டாக நான் இடிச்சிட்டா கூட டக்குன்னு போயிடுவாங்க, அவ்வளோ இதில் வந்துட்டுருக்கேன். நானும் அப்படி இடிக்காமல் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்துட்டுருக்கேன். பயங்கரமான ரேஸாக இருக்குது, உள்ளே ஃபஸ்ட்டு வந்தாச்சு.